வெல்கம் டு அம்லா ரைன் ஷோ. இப்போ அம்லா எங்கே போகிறாங்கன்னா துபாய்க்கு போகிறாங்க. ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் இருக்கிறதா பிளானு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்போக்கு போகணும், அதுக்கப்புறம் அட்வென்ச்சரஸ் டூர் பண்ணணும், சஃபாரி போகணும் சொல்லிட்டு, சாண்ட் சஃபாரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கத்துட்ருக்கு. அப்பா இப்போதான் வந்து ஏர்போர்ட் சேர்ந்தாச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம், கொரோனாக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். 2020 ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு தான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ நம்ம ஆர்டிபிசிஆர் ரேபிட் டெஸ்ட் எடுக்கணுமா? ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் டெஸ்டிங். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்டில் கன்ஃபியூஷன். முன்னாடியெல்லாம் ஜாலியாக எங்கன்னா போகணுன்னா கிளம்பிடுறது. இப்பயா ஐயோ, ஆர்டிபிசிஆர் ரேபிடு, அந்த டாக்குமெண்ட்ஸு, வேக்சினேஷனு ஆத்தா. ஹலோ பீப்புள். ஸோ ஹெட்டேக் என்ன ஆச்சுன்னா, என்னோடது நெகட்டிவ்னு வந்துச்சு ரேபிட் பிசிஆர் டெஸ்ட். என்ன கதைன்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எனேபிள் பண்ணுறது தெரியல. அதுக்காக முழிச்சு 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 இப்போ தான் பண்ணி முடிச்சேன். அப்பா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கு. ஸோ சி யூ இன் தி ஏர்கிராஃப்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு இமிக்ரேஷனை கிராஸ் பண்ணேன். அவங்க வந்து என்னோட ஹோஸ்டோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க, அவரோட வீசா கேட்குறாங்க. ஏன்னா நான் தங்க போட்டு வந்து கவுச் சர்ஃபிங் ஆப் மூலமாக என்னை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோட்டலோட ரிஜிஸ்ட்ரேஷன், ஹோட்டல் வந்து நான் புக் பண்ணலை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் வந்து ஹோட்டலில் போய் தங்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை கவுச் சர்ஃபிங் ஹோஸ்ட் பீப்புளையோ பார்க்க போகும்போது ஃபேமிலினா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம யாரோ தெரியாத ஒருத்தர் நம்மளுக்கு ஹோஸ்ட் பண்ணுறாருன்னா அவரோட வீசாவும் ஐடி ப்ரூஃபும் கேட்குறது வந்து எந்தளவுக்கு வந்து இட் வில் ஒர்க்னு தெரியல கவுச் சர்ஃபிங்கில். ஸோ ஐ ஹேட் தட் டிஃபிகல்ட்டிஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கேட்டு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நம்ம இப்போது எங்கள் அம்மா கட்டி கொடுத்த டிஃபன் சாப்பிட போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க தெரியல, பார்ப்போம். ஓப்பன் பண்ணலாமா? ஸோ என்னது, வாழைப்பழம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம் இருக்கு. நடுவில் என்ன வச்சுருக்காங்க? ஓ மை காட், ஷி கேம் மீ ஆப்பிள். சச் எ லவ்லி மாமா. தெய்வமே, ஃபைனலி கோயிங் டு துபாய். So I'm so happy after 2 years. அந்த ரோட் அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுரா, மூஞ்சி அப்படியே அங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு நம்மளோட ஹோஸ்டோட வீட்டில். ஸோ இதுதான் என்னோடய பேக்கு. நான் பார்க்கில் இருக்கேன் இப்போது. ஸோ அவங்க பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் நான் போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நல்லா இருக்கு, செம்மையா. நான் இப்போ ஷார்ஜாவில் இருக்கேன். ஷார்ஜாவில் தான் எனக்கு ஹோஸ்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் ஸ்டே பண்ணுறேன். ஷி இஸ் மை ஹோஸ்ட். ஹலோ, ஹாய்.